தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க கோரி கோரிக்கை மனு அளிக்க வந்த தமிழக எம்பிக்களை சந்திக்க அமித்ஷா மூன்று முறை மறுத்துவிட்டதாக டி ஆர் பாலு கூறினார். நீட் விலக்கு மசோதாவை மத்திய அரசுக்கு அனுப்பாத கவர்னர் ரவி பதவி விலக வேண்டுமெனவும் பாலு சொன்னார். நீட் விவகாரத்தில் திமுக மீண்டும் தீவிரம் காட்டுவது ஏன்? அம்பலப்படுத்துகிறார் எஸ் ஆர் சேகர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் டி ஆர் பாலு உட்பட ஒரு சில திமுக எம்பிக்களுடைய கூக்குரல் பல பத்திரிகைகளே இன்று வெளிவந்திருக்கிறது. உண்மை நிலை என்ன? இதனுடைய பின்னணி என்ன? இவர்கள் வைக்கின்ற ஒப்பாரிக்கு உண்மையிலேயே அர்த்தம் இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறோம். இவர்கள் போனது இதற்காக, நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேண்டும் என்பதற்காக. நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு தருவதற்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைடன்ஸிலே நடைபெற்று கொண்டிருக்கிற நீட்டிலே அதற்கு வாய்ப்பே இல்லை என்பது ஒரு சாதாரணமான அரசியல் ஊழியனுக்கு திமுகவினுடைய கிளைச் செயலாளருக்கு கூட தெரியும். டிஆர் பாலுக்கு தெரியாதா? தெரியும். அதையே மீறி ஏன் இப்படி அவர் அங்கு சென்றார்? இது அமித்ஷாவை பார்த்து விட்டால் நடந்து விடுமா? நிச்சயமாக நடக்காது. இது சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன்ஸில் நடக்கக்கூடிய விஷயம். நீட்டினாலே தமிழ்நாட்டுக்கு பாதிப்பா, நீட்டினாலே தமிழ்நாட்டுக்கு பலன் இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம். அதை பற்றியெல்லாம் யோசித்தோம் என்று சொன்னால் இன்று நீட்டு வந்ததற்கு பின்னால் இவர்கள் சொல்லுகின்ற அதே அரசு பள்ளிகளிலே இருந்து மாணவர்கள், ஒரு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மெடிக்கல் காலேஜில் இடம் வாங்கியிருக்கிறார்கள். எனவே நீட்டினாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாணவனுக்கும் பாதிப்பு இல்லை. உண்மையிலேயே பாதிப்பு யாருக்கு என்று சொன்னால், டிஆர் பாலு போன்ற திமுகவினுடைய மெடிக்கல் காலேஜ் வைத்திருந்து அதன் மூலமாக பல ஆயிரம் கோடிகள் கேபிடேஷன் ஃபீஸ் என்கின்ற முறையிலே வாங்கி சீட்டு கொடுத்து இன்றைக்கு அது கிடைக்காமல் போனவர்கள் இந்த திமுக குடும்பத்தைச் சேர்ந்த மெடிக்கல் காலேஜ் வைத்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள். அதனாலே உண்மையிலேயே நீட்டினாலே பாதிக்கப்பட்டவர்கள் திமுகவினுடைய பெரும் புள்ளிகள். மாணவர்கள் அல்ல, இன்று அரசு பள்ளி மாணவர்கள் அனைவரும் அதை ஆதரிக்கிறார்கள், படிக்கிறார்கள், முன்னேறுகிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது, கிடைக்கப் போகிறது. ஆனால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட திமுகவினுடைய பெரும்புள்ளிகளுடைய சார்பாக டி ஆர் பாலு சென்று அங்கே அமித்ஷாவை பார்த்திருக்கிறார், பார்க்க முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் முடியாது என்கின்ற விஷயத்தை வந்து பார்த்தேன், பெட்டிஷன் கொடுத்தேன், மத்திய அரசு செய்யவில்லை, அமித்ஷா பார்த்தார் ஆனால் செய்யவில்லை என்று தமிழ்நாட்டிலே வந்து அரசியலை மாற்றி போட்டு அரசியல் செய்வதற்கு தயாராக இருந்த டி ஆர் பாலுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ஆண்டவனாக இருந்தால் கூட அரசியல் செய்வதற்காக வந்து எண்ணத்தோடு வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டால் அமித்ஷா விட அதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. அதனால் இனி வந்து இதே மாதிரி வந்து தரம் தாழ்ந்த அரசியல் டிஆர் பாலு போன்ற திமுககாரர்கள் செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி இடம் கொடுக்காது. எனவே உண்மையிலேயே திமுக நீட்டுக்கு மீது அக்கறை இருந்திருந்தால் 2010 தாங்கள் அங்கம் வகித்த மத்திய அரசு, தாங்கள் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அதில் நீக்கி இருக்கணும். நீக்கல்ல, நீக்க மாட்டார்கள். காரணம், நீக்கினால் இவர்களுடைய குடும்பத்தினுடைய வருமானம் குறைந்துவிடும், மெடிக்கல் காலேஜில் காசு வாங்க முடியாது. எனவே இந்த காரணத்தினாலே இப்போது ஒரு குழுவை வைத்துக் கொண்டு அமித்ஷாவை பார்க்க போனேன் கிடைக்கலன்னு சொல்லி இப்போது ஒப்பாரி வைத்து கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆதரவாக அவனுடைய கோஷ்டியைச் சேர்ந்த ஊர்பீஸ்கள் கோஷ்டியைச் சேர்ந்த கூட்டம் இப்போது இணையதளங்களில் ஒப்பாரியை தான் வச்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, எம்பியா போனோன்னா மந்திரி வந்து நேரடியாக உள்ளே போகலாம். உண்மை, எம்பிக்களுக்கு மந்திரிகளுடைய ஈஸி ஆக்சசபிலிட்டி இருக்கு. அவர்களும் அதை மதித்து அவர்களை உள்ளே அனுப்புகிறார்கள், பேசுகிறார்கள். ஏன் எம்பிக்களே வேண்டாம், தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு அசோசியேஷன் பல்வேறு காரணங்களுக்காக மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், பிரதமர், ஹோம் மினிஸ்டர் பியூஷ் கோயல், ஸ்மிருதி இராணி போன்றவர்களை பார்க்கின்ற போது அத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து உடனே பார்த்து பேப்பரில் வந்து நம்ம பார்க்கலையா? தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக நிர்மலா அம்மா அவர்களை இப்போது தமிழ்நாட்டுக்கு நேரடியாக வந்து சென்னையில் ஒரு 4 நாளைக்கு மேலே பார்க்கலையா? பாஜகவில் அக்சசபிலிட்டி டு எனி மினிஸ்டர் இஸ் வெரி வெரி ஈஸி. இதைத்தான் அத்தனை அமைப்புகளும் பெரியவர்களும் இது சம்பந்தமாக பார்த்தவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். பட்டியார் பாலுவை பார்க்க முடியாதா?
அரசியல் செய்வதற்காக டி ஆர் பாலு போனபோது அதை புரிந்து கொண்டு இவருக்கு அனுமதி தரவில்லை. அரசியல் செய்கின்ற நோக்கோடு எந்த திமுக மட்டுமல்ல யார் வந்தாலுமே பாஜக அதற்கு இடம் கொடுக்காது. தமிழகத்துக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறோம். நேற்றிலே தமிழ்நாட்டின் மாணவர்கள் முன்னேறி வருகிறார்கள். உண்மையிலேயே பாதிப்பு திமுகவுக்கு மட்டுமே. இனி இதை வைத்து அரசியல் செய்ய முடியாது. தேர்தல் வாக்குறுதியிலே சொன்ன எதையுமே திமுக நிறைவேற்றவில்லை. அதை மக்கள் புரிந்து கொள்ள விட்டதால் மக்களை ஏமாற்றுவதற்காக இப்போது புதிய அரசியல் நாடகம் செய்கின்ற டி ஆர் பாலு அண்ட் கம்பெனியினுடைய முகத்திரை வெகு விரைவிலேயே கிழிய போகிறது. வணக்கம்.